சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள். திருச்சி மாவட்ட இஸ்லாமிய இயக்கங்கள், மஹாலா ஜமாத்துகள், அரசியல் கட்சிகள் மற்றும் கூட்டமைப்பு சார்பில் குடியுரிமை சட்ட திருத்தத்தை கண்டித்து நீதிமன்றம் நோக்கி பேரணி, ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. திருச்சி மாவட்ட அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களை கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள குடியுரிமை சட்ட திருத்தத்தை கண்டித்து மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக நீதிமன்றம் நோக்கி கவன ஈர்ப்பு பேரணி கொஹினூர் திரையரங்கம் அருகில் இருந்து துவங்கியது. கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஹபீபுர் ரஹ்மான் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகி சுரேஷ் கொடியா சேர்த்து பேரணியை தொடங்கி வைத்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவாறு ஆண்கள் பெண்கள் ஆயிரக்கணக்கானோர் அணிவகுத்து வந்தனர். இதில் தமுமுக, மாமக, மாஜக, தமாஜக, மஜ்லிஸ் கட்சி மற்றும் பல்வேறு அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு செய்தனர். இந்தியாவின் இறையாண்மையை பறைசாற்றும் விதமாக தேசிய கொடிகளை கரங்களில் ஏந்தி வந்தனர். பேரணி சாஸ்திரி ரோடு உழவர் சந்தை வழியாக கோட் அருகில் உள்ள எம்ஜிஆர் சிலை பகுதிக்கு வந்தடைந்தது. தொடர்ந்து அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஆயிரக்கணக்கான கருப்பு பலூன்களை பறக்கவிடப்பட்டது. பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தனர். செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை